பி மார்க்கெட் பிரசன்ஸ் ஆதன் தமிழின் தேர்தல் களம் 2021 பவர்ட் பை பிக் மைண்ட்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் ஜீவன் கேர் சென்டர் அண்ட் ஜென்சன் நிக்கல்சன் பெயின். இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்ல கிடைக்குது. பி மார்க்கெட் Be the change. Big Genius Academy in Plus 2 மாணவர்களுக்கான Big Minds Tuition Batches அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு சிறந்த முறையில் பயிற்றுவிக்கப்படுகிறது. பாடப்பிரிவுகள் Maths, Physics, Chemistry, Biology. மேலும் விவரங்களுக்கு 9/22 ஜம்புகேஸ்வரர் நகர் திருச்சி 5 தொடர்புக்கு 8098028056. குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா? உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர். நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும். ஜீவன் கேர் சென்டர். We know you are pain. டக்குனு காயோ நச்சுனு ஜொலிக்கோ ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் குயிக் டிரையிங் பியூ எனாமல் ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயிண்ட்ஸ். 2021 சட்டமன்ற தேர்தல் விரைவில் நடைபெற உள்ள நிலையில் அனைத்து கட்சிகளும் மாறி மாறி தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றன. ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள அதிமுகவும் ஆட்சியை கைப்பற்ற திமுகவும் வியூகங்கள் வகுத்து வருகின்றன. எந்த தொகுதியில் எந்த வேட்பாளருக்கு வாய்ப்பு வழங்கப்படும், யார் அடுத்து ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் அதிகரிக்க துவங்கியுள்ளது. விளம்பரங்கள், தொடர்ச்சியான தேர்தல் பரப்புரைகள், தொகுதி வாரியாக மக்களை சந்திப்பது என அரசியல் கட்சிகளின் தேர்தல் முன்னெடுப்புகள் கவனிக்க வைக்கின்றன. இந்நிலையில் அரசியலின் அடுத்த காய் நகர்த்தலாக திமுக எந்த தொகுதியில் யாரை வேட்பாளராக நிறுத்துவார்கள் என்ற முதற்கட்ட உத்தேச பட்டியல் வெளியாகியுள்ளது. இந்த பட்டியல் இறுதியான பட்டியல் இல்லை என்றாலும் இதில் குறிப்பிடப்பட்டுள்ள வேட்பாளர்களே 90% போட்டியிட வாய்ப்பு இருக்கிறது என அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நாகர்கோவில் தொகுதி சுரேஷ் ராஜன். இவர் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட திமுக செயலாளராக பணியாற்றி வருகிறார். இவர் இத்தொகுதியின் முன்னாள் அமைச்சராக இருந்தவர். தற்போது எம்எல்ஏவாக இருக்கும் இவரே இந்த தொகுதியில் மீண்டும் போட்டியிடுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. ஆலந்தூர் தொகுதி தாமோ அன்பரசன். இவர் திமுகவில் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறார். கடந்த 2016 சட்டமன்ற தேர்தலில் ஆலந்தூர் தொகுதியில் வெற்றி பெற்று எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய இவர் மீண்டும் இதே தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. திருநெல்வேலி தொகுதி ALS லக்ஷ்மணன். கடந்த சட்டமன்ற தேர்தலில் திருநெல்வேலி தொகுதியில் போட்டியிட்டு இவர்தான் வெற்றி பெற்றார். ஆகவே இந்த முறையும் இவரே போட்டியிடுவார் என்று தகவல்கள் வெளியாகி உள்ளன. திருச்செந்தூர் தொகுதி அனிதா ராதாகிருஷ்ணன். இவர் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட திமுக செயலாளராக பதவி வகித்து வருகிறார். 2001 மற்றும் 2006 சட்டமன்ற தேர்தல்களில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற இவர் 2008 எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திமுகவில் இணைத்துக் கொண்டார். அடுத்து நடைபெற்ற இடைத்தேர்தல் 2011 மற்றும் 2016 சட்டமன்ற தேர்தல்களில் திமுக சார்பில் நின்று வெற்றி பெற்றிருக்கிறார். திருச்செந்தூர் தொகுதியில் அதிகப்படியான செல்வாக்கு இருப்பதால் இவரே வரும் தேர்தலிலும் திமுக சார்பில் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆலங்குளம் தொகுதி பூங்கோதை. இந்த தொகுதியில் திமுகவின் முன்னாள் அமைச்சரான பூங்கோதை தற்போது எம்எல்ஏவாக இருக்கிறார். இவர் மறைந்த முன்னாள் அமைச்சர் ஆலடி அருணாவின் மகளாவார். மேலும் தற்போது திமுகவின் கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவையின் செயலாளராக பணியாற்றி வருகிறார். வரும் சட்டமன்ற தேர்தலில் இவரே மீண்டும் இத்தொகுதியில் போட்டியிடுவார் என்று தகவல்கள் வெளியாகி உள்ளன. தூத்துக்குடி தொகுதி கீதா ஜீவன். இவர் முன்னாள் அமைச்சரும் தற்போது தூத்துக்குடி தொகுதி எம்எல்ஏவும் ஆவார். இவர் மறைந்த முன்னாள் அமைச்சர் என் பெரியசாமியின் மகள் ஆவார். தூத்துக்குடி மாவட்ட திமுக செயலாளராக பதவி வகித்து வருகிறார். இவரே மீண்டும் இத்தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. அணைக்கட்டு நந்தகுமார். இந்த தொகுதியில் தற்போது எம்எல்ஏவாக இருக்கும் நந்தகுமாரே வரும் சட்டமன்ற தேர்தலிலும் திமுக சார்பில் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆண்டிப்பட்டி தொகுதி தங்க தமிழ்ச்செல்வன். இவர் 2001, 2011, 2016 ஆகிய சட்டமன்ற தேர்தல்களில் அதிமுக சார்பில் ஆண்டிப்பட்டி தொகுதி எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டவர். ஜெயலலிதா அம்மையாரின் மறைவுக்கு பிறகு அதிமுக பிளவுபட்டபோது அமமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். பின்னர் அமமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்தார். தற்போது திமுகவின் கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கிறார். இவர் வரும் சட்டமன்ற தேர்தலில்
ஆண்டிப்பட்டி தொகுதியில் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அருப்புக்கோட்டை தொகுதி KKSSR ராமச்சந்திரன். இவர் சாத்தூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து 6 முறை, விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து 1 முறை, அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியிலிருந்து 1 முறை என ஒட்டுமொத்தமாக 8 முறை எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். 1977, 1980, 1984, 1989 ஆகிய தேர்தல்களில் அதிமுக சார்பிலும், 1991, 2001, 2006 மற்றும் 2016 ஆகிய தேர்தல்களில் திமுக சார்பிலும் நின்று வெற்றி பெற்றிருக்கிறார். 4 முறை மின்சாரத்துறை அமைச்சராக பணிபுரிந்துள்ள இவர் இம்முறை அருப்புக்கோட்டை தொகுதியில் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மதுரை மத்திய தொகுதி PTR தியாகராஜன். இவரது தந்தை பழனிராஜன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆவார். மதுரை மத்திய தொகுதியின் தற்போதைய எம்எல்ஏவான PTR தியாகராஜனே மீண்டும் போட்டியிடுவார் என்று தகவல்கள் வெளியாகி உள்ளன. பழனி IP செந்தில்குமார். இவர் திமுக மாநில துணை பொதுச் செயலாளர் ஐ பெரியசாமியின் மகன் ஆவார். மேலும் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளராக பதவி வகித்து வருகிறார். தற்போது பழனி தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் இவரே மீண்டும் அத்தொகுதியில் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வேதாரண்யம் தொகுதி வேதரத்தினம். இவர் 1996, 2001 மற்றும் 2006 ஆகிய ஆண்டுகளில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்களில் வேதாரண்யம் தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிட்டு தமிழக சட்டமன்றத்திற்கு தேர்வு செய்யப்பட்டார். 2011ஆம் ஆண்டு திமுகவிலிருந்து விலகி சுயேட்சையாக நின்று தேர்தலை சந்தித்த இவர் அதில் தோல்வியடைந்தார். பின்னர் பாஜகவில் தன்னை இணைத்துக் கொண்ட அவர் 2016ஆம் ஆண்டு பாஜக சார்பில் வேதாரண்யம் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். 2020ஆம் ஆண்டு ஜூலை மாதம் பாஜகவிலிருந்து விலகி மீண்டும் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். ஆகவே இவர் வேதாரண்யம் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. மன்னார்குடி தொகுதி TRP ராஜா. இந்த தொகுதியில் TRP ராஜா போட்டியிடுவார் என்று தகவல்கள் வெளியாகி உள்ளது. இவர் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினராகிய TR பாலுவின் மகன் என்பது குறிப்பிடத்தக்கது. ஈரோடு கிழக்கு தொகுதி VC சந்திரகுமார். இவர் 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக சார்பில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். பின்னர் தேமுதிகவிலிருந்து விலகி மக்கள் தேமுதிக என்ற கட்சியை தொடங்கி 2016ஆம் ஆண்டு தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். அதன் பின்னர் தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டார். மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருப்பதனால் இவர் இத்தொகுதியில் போட்டியிட அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளன. கவுண்டம்பாளையம் தொகுதி பையா கவுண்டர். இவர் கடந்த முறை இத்தொகுதியில் போட்டியிட்டு 8025 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். இவரே வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் மீண்டும் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கீழ்பெண்ணாத்தூர் தொகுதி கு பிச்சாண்டி. இவர் 1989, 1996, 2001 மற்றும் 2006ஆம் ஆண்டுகளில் நடைபெற்ற தேர்தல்களில் திமுக சார்பில் திருவண்ணாமலை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 2016ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் கீழ்பெண்ணாத்தூர் தொகுதியில் வென்று எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டார். இந்த தொகுதியில் வரும் சட்டமன்ற தேர்தலிலும் கு பிச்சாண்டியே போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பல்லாவரம் தொகுதி இ கருணாநிதி. 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் இ கருணாநிதி திமுக சார்பில் போட்டியிட்டு வென்று எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டார். அவரே மீண்டும் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் நிரம்ப உள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது. கீழ்வேலூர் தொகுதி உ மதிவாணன். இவர் 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இவரே மீண்டும் இத்தொகுதியில் போட்டியிடுவார் என தகவல்கள் வெளியாகி உள்ளன. குறிஞ்சிப்பாடி தொகுதி MRK பன்னீர்செல்வம். இவர் தமிழக சட்டமன்றத்திற்கு 4 முறை திமுக சார்பில் குறிஞ்சிப்பாடி தொகுதியில் இருந்தே தேர்வு செய்யப்பட்டவர். தமிழகத்தின் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக இருந்த இவர் தற்போது குறிஞ்சிப்பாடி தொகுதி எம்எல்ஏவாக இருக்கிறார். ஆகவே இவரே மறுபடியும் இத்தொகுதியிலிருந்து போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கிருஷ்ணகிரி தொகுதி TC செங்குட்டுவன். இவர் 2006 மற்றும் 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கிருஷ்ணகிரி தொகுதியிலிருந்தும், 2011ஆம் ஆண்டு தேர்தலில் வேப்பனப்பள்ளி தொகுதியிலிருந்தும் திமுக சார்பில் போட்டியிட்டு தமிழக சட்டமன்றத்திற்குள் தேர்வு செய்யப்பட்டார்.
இவர் தற்போது கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்தினுடைய திமுக பொறுப்பாளராக இருக்கிறார். இவருக்கே கிருஷ்ணகிரி தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. மாதவரம் தொகுதி எஸ் சுதர்சனம். 2016 சட்டமன்ற தேர்தலில் எஸ் சுதர்சனம் என்பவர் திமுக சார்பில் போட்டியிட்டு வென்று எம்எல்ஏவாக இருக்கிறார். அவரே மீண்டும் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பெண்ணாகரம் தொகுதி இன்பசேகரன். இவர் கடந்த சட்டமன்ற தேர்தலில் பெண்ணாகரம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். தற்போது எம்எல்ஏவாக இருக்கும் அவரே மீண்டும் இத்தொகுதியில் போட்டியிட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ராதாபுரம் தொகுதி அப்பாவு. இவர் ராதாபுரம் தொகுதியில் 1996 தேர்தலில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராகவும், 2001 தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராகவும், 2006 தேர்தலில் திமுக வேட்பாளராகவும் போட்டியிட்டு வெற்றி பெற்று எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டார். கடந்த 2016 சட்டமன்ற தேர்தலில் இதே தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்த இவர் மீண்டும் ராதாபுரம் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு அதிகம் உள்ளது. ராணிப்பேட்டை தொகுதி ஆர் காந்தி. இவர் 1996, 2006, 2016 ஆகிய ஆண்டுகளில் நடைபெற்ற தேர்தல்களில் ராணிப்பேட்டை தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். தற்போது எம்எல்ஏவாக பணிபுரியும் இவர் வரும் சட்டமன்ற தேர்தலிலும் ராணிப்பேட்டை தொகுதியிலேயே போட்டியிட அதிக வாய்ப்புகள் உள்ளன. துறைமுகம் தொகுதி சேகர்பாபு. 2006 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். 2011 அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்தார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் துறைமுகம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். துறைமுகம் தொகுதியின் தற்போது எம்எல்ஏவான சேகர்பாபு மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. சைதாப்பேட்டை தொகுதி மா சுப்பிரமணியம். இவர் 2006 முதல் 2011 காலகட்டத்தில் சென்னையின் மேயராக இருந்தவர். கடந்த 2016 தமிழக சட்டமன்ற தேர்தலின் போது சைதாப்பேட்டை தொகுதியில் போட்டியிட்டு சட்டமன்றத்திற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இவர் வரும் சட்டமன்ற தேர்தலில் சைதாப்பேட்டை தொகுதியிலேயே மீண்டும் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அண்ணாநகர் எம் கே மோகன். இவர் 2016 சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் அண்ணாநகர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருப்பதால் இவரே மீண்டும் இத்தொகுதியில் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தாம்பரம் தொகுதி எஸ் ஆர் ராஜா. இவர் தாம்பரம் பகுதி திமுக நகர செயலாளராக பதவி வகிக்கிறார். இந்த தொகுதியில் தற்போதைய எம்எல்ஏவாக பணியாற்றும் இவர் தாம்பரம் தொகுதியில் மீண்டும் போட்டியிட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. திருவிக நகர் தொகுதி தாயகம் கவி. இவர் கடந்த 2016 சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் சென்னை திருவிக நகர் தொகுதியில் போட்டியிட்டு எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டார். தொகுதியில் அசைக்க முடியாத மக்கள் செல்வாக்கு இவருக்கு இருப்பதன் காரணமாக இவரே மறுபடியும் போட்டியிட வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. தியாகராய நகர் தொகுதி ராஜா அன்பழகன். சென்னை திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராகவும் திமுகவின் சென்னை மேற்கு மாவட்ட செயலாளராகவும் இருந்தவர்தான் ஜே அன்பழகன். இவர் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 10 தேதி கொரோனா பாதிப்பு காரணமாக உயிரிழந்தார். இவரது மகன் ராஜா அன்பழகனுக்கு தீநகர் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திருக்கோவிலூர் தொகுதி க பொன்முடி. விழுப்புரம் தொகுதியிலிருந்து 89, 91, 96, 2001, 2006 மற்றும் 2011 ஆகிய ஆண்டுகளில் தொடர்ச்சியாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். இவர் உயர்கல்வித்துறை அமைச்சராகவும் பதவி வகித்திருக்கிறார். இவர் கடந்த சட்டமன்ற தேர்தலில் திருக்கோவிலூர் தொகுதியில் போட்டியிட்டு எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டார். ஆகவே இம்முறையும் அதே தொகுதியில் போட்டியிடுவார் என்று தகவல்கள் வெளியாகி உள்ளன. திருமயம் தொகுதி ரகுபதி. இவர் புதுக்கோட்டை மக்களவை தொகுதியிலிருந்து 2004 பாராளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். 2004 முதல் 2007 வரை இந்திய அரசின் சுற்றுச்சூழல் துறை இணை அமைச்சராக பதவி வகித்தார். 2016 சட்டமன்ற தேர்தலில் திருமயம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற இவர் வரும் தேர்தலிலும் அதே தொகுதியில் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திருப்பரங்குன்றம் தொகுதி டாக்டர் சரவணன். இவர் கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் திருப்பரங்குன்றம் தொகுதியில் போட்டியிட்டு வென்றார். இந்த தொகுதியில் தற்போது எம்எல்ஏவாக இருக்கும் இவருக்கே மீண்டும் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 1000 விளக்கு தொகுதி உதயநிதி ஸ்டாலின். இவர் திமுக இளைஞரணி தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். முதல் முறையாக தேர்தலில் போட்டியிடும் இவர் சென்னை 1000 விளக்கு தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் நிரம்ப உள்ளது என்று தகவல்கள் வெளியாகி உள்ளன. திருவண்ணாமலை ஏவா வேலு. தமிழ் இலக்கியத்தில் பட்டம் பெற்ற இவர் பேருந்து நடத்துனராகவும் பணியாற்றியிருக்கிறார்.
2006 திருவண்ணாமலை தொகுதியில் போட்டியிட்டு வென்ற இவர் அப்போது தமிழகத்தின் உணவுத்துறை அமைச்சராக பணியாற்றினார். தற்போது வரும் சட்டமன்ற தேர்தலில் திருவண்ணாமலையில் ஏவா வேலுவே மீண்டும் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கொளத்தூர் தொகுதி மு.க. ஸ்டாலின். இவர் திமுக தலைவராக பதவி வகித்து வருகிறார். வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியின் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இவர் 2011 மற்றும் 2016 ஆண்டு தேர்தல்களில் சென்னை கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு வென்றுள்ளதால் இம்முறையும் அதே தொகுதியில் போட்டியிட விரும்புவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. திருவெரும்பூர் தொகுதி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. இவர் 2016 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திருவெரும்பூர் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்டு எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவர் திமுகவின் முக்கிய தலைவர்களில் ஒருவரும் மறைந்த முன்னாள் அமைச்சருமான அன்பில் பி தர்மலிங்கத்தின் பேரனும் அன்பில் பொய்யாமொழியின் மகனும் ஆவார். திமுகவின் திருச்சி தெற்கு மாவட்ட பொறுப்பாளராக உள்ளார். வரும் சட்டமன்ற தேர்தலில் இவர் திருவெரும்பூர் தொகுதியில் போட்டியிடவே வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. ஆத்தூர் தொகுதி ஐ பெரியசாமி. திமுகவின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான இவர் 4 முறை தமிழக சட்டமன்றத்திற்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். 2006 முதல் 2011 ஆண்டு காலகட்டங்களில் தமிழகத்தின் வருவாய் மற்றும் வீட்டு வசதித்துறை அமைச்சராக பதவி வகித்திருக்கிறார். 2016 ஆண்டு ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற இவர் இம்முறையும் அதே தொகுதியில் போட்டியிடப் போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. திருச்சி மேற்கு தொகுதி கே என் நேரு. இவர் லால்குடியில் இருமுறையும் திருச்சி மேற்கு தொகுதியில் இருமுறையும் போட்டியிட்டு வென்றுள்ளார். 89 மற்றும் 99 வரை திமுக ஆட்சி காலத்தில் மின்சாரத்துறை, பால்வளத்துறை, செய்தித்துறை, தொழிலாளர் நலத்துறை ஆகிய துறைகளில் அமைச்சராக பணியாற்றியவர். 96 முதல் 2001 ஆண்டு வரை திமுக ஆட்சியின் போது உணவுத்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருந்தவர். 2006 முதல் 2011 ஆண்டு வரை போக்குவரத்துத்துறை அமைச்சராக பணியாற்றியும் வந்தவர். 2008 முதல் 2009 ஆண்டு இடைப்பட்ட காலகட்டத்தில் விவசாயத்துறை அமைச்சராக இருந்தார். கடைசியாக திருச்சி மேற்கு தொகுதியில் போட்டியிட்டு வென்ற இவர் இந்த முறையும் திருச்சி மேற்கு தொகுதியில் போட்டியிடப் போவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. திருச்சுழி தொகுதி தங்கம் தென்னரசு. இவர் 4 முறை தமிழகத்தின் சட்டமன்றத்திற்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக பணியாற்றிய இவர் முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் வி தங்கப்பாண்டியனின் மகனும் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கப்பாண்டியனின் தம்பியும் ஆவார். கடந்த 2011 மற்றும் 2016 ஆண்டு தேர்தல்களில் திருச்சுழி தொகுதியில் வெற்றி பெற்ற இவர் மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிடவிருக்கிறார். திருவாரூர் தொகுதி பூண்டி கலைவாணன். இந்த தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி கடந்த 2016 ஆண்டு போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அவரின் மறைவுக்கு பிறகு நடைபெற்ற தேர்தலில் பூண்டி கலைவாணன் வெற்றி பெற்று தற்போது எம்எல்ஏவாக இருக்கிறார். இவரே மீண்டும் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காட்பாடி தொகுதி துரைமுருகன். இவர் திமுகவின் பொதுச் செயலாளராக பதவி வகித்து வருகிறார். இதுவரை 9 முறை தமிழகத்தின் சட்டமன்றத்திற்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இவர் கடந்த 1996 ஆண்டிலிருந்து தொடர்ந்து காட்பாடி தொகுதியில் போட்டியிட்டு வென்று வருகிறார். ஆகவே காட்பாடியில் மீண்டும் அவரே வேட்பாளராக நிறுத்தப்பட அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளன. தற்போது கொடுத்திருக்கக்கூடிய இந்த பட்டியலில் இருப்பவர்களே வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. 95% இந்த பட்டியலில் உள்ளபடிதான் தேர்தலை சந்திப்பார்கள் திமுக. ஏதோ ஒரு சில தொகுதியில் மட்டுமே வேட்பாளர்கள் மாறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. ஆனாலும் நடக்கப்போவது என்ன என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.